பன்வாரிலால் புரோஹித். சொல்ற ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்லலாம். சில பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் அரும்பணி ஆற்றினார். அப்படி என்ன அரும்பணி ஆற்றினார்னு நான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். இந்த ஆளுநர் எதுவுமே செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தன்னுடைய சகோதரியை இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் தவறாக பயன்படுத்துவதால் மனம் வெந்து நொந்து அதிலிருந்து வெளியேறி பின்னாளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்திருக்கிறார். பெரிய வரவு செலவு கம்பெனி, சீட்டு கம்பெனி, ஆர்எஸ்எஸ். குஜராத்திலே குருதட்சணை என்கிற ஒரு நிகழ்வின் மூலம் மட்டும் 1000 கோடி வசூலாகிறதுன்னு எழுதுறார். ஒரே நாளில் ஒரு நிகழ்ச்சியை பயன்படுத்தி 1000 கோடி அவர்களால் வசூலிக்க முடிகிறது. குருதட்சணை என்கிற பெயர். இதற்கு நான் பணம் தர மாட்டேன் என்று அன்றைக்கு சொன்னேன். ஒரே முதலமைச்சர், கேரளத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தோழர் இஎம்எஸ் நம்பூதிரி பார் அப்பொழுதே பதில் கடிதம் எழுதினார். நீங்கள் எழுது நீங்கள் அமைக்கப் போவது தியான மண்டபம் அல்ல என்று எனக்கு தெரியும், எனவே அரசு பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னார். கேரளத்தினுடைய சிறந்த தடகள வீரன் செத்துப்போனான், வெட்டி கொல்லப்பட்டான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால். இப்படி அதிர்ச்சியூட்டக்கூடிய பல்வேறு விஷயங்கள். ஏன் வந்து மார்க்சியம் வந்து இதெல்லாம் மீறி கேரளாவில் ஜெயிக்க முடியும்னு சொன்னால், இந்த சபரிமலையில் வழக்கு போட்டது யாரு? அவங்க தான். மறுபடியும் உள்ள விடலன்னு கேட்டது யாரு? அவங்க தான். மறுபடியும் உள்ளே விட்டால் நடக்கிறதே வேறு யாருன்னு சொன்னது யார்? எல்லாமே அவங்க தான். ஐயப்பனை இருக்கு சம்மந்தமே இல்லை. ஏதோ பல கோடாங்கிட்டு அடி வாங்கினா கூட இந்த கேரளா சிபிஎம் கோடாங்கி வலுவாக அடித்து அடியில் தான் அங்கே ஒத்த இடத்த தொடச்சி எரிஞ்சிட்டாங்கல்ல. இன்றைக்கி இந்த பாசிச இயக்கங்கள் உலகிலே எங்கேயும் வெற்றி பெற்றதே இல்லை. அதுதான் உண்மை. ஒரு வர்க்கம் என்று பார்த்தால் அவர்கள் கார்ப்பரேட்டுகளின் பக்கம் நிற்கிறார்கள், நாம் ஏழைகளின் பக்கம் நிற்கிறோம். ஐயா தாவூத் மியா கான் பேசுகிற பொழுது சொன்னார், நான் சற்று தாமதமாக வருவதற்கு ஆளுநருடைய வருகை காரணமாக இருந்தது என்று சொன்னார். அவர் இன்னும் பதவியேற்கவே இல்லை, அதுக்குள்ளேயே பொதுமக்களுக்கு இவ்வளவு இடையூறு கொடுக்குறாரு. அவர் வரட்டும், எத்தனையோ ஆளுநர்களை தமிழ்நாடு தாங்கி இருக்கிறது, இவரையும் தாங்கும். ஆனால் இவர் வர்றதை பற்றி கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் போறார்ல, பன்வாரிலால் புரோஹித். சொல்ற ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்லலாம். சில பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் அரும்பணி ஆற்றினார். அப்படி என்ன அரும்பணி ஆற்றினார்னு நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சூரப்பாவை கொண்டு வந்ததை தவிர ஒரு அருப்புக்கோட்டை பேராசிரியரை மனநிலை பிறந்தவராக மாற்றச் செய்ததை தவிர கடலூரிலே கீற்றை பிரித்து பார்த்ததை தவிர இந்த ஆளுநர் எதுவுமே செய்ததாக எனக்கு தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வடிவேலி சொல்கிற மாதிரி எங்களுக்கு இம்சை கூட்டுறதுக்குன்னே வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வரட்டும். அவருக்கு நல்வரவு. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள் வெளியீடாக பரிசல் இந்த புத்தகத்தை அவருக்கு பிறந்த நாளுக்கு முதல் நாள் கொண்டு வருகிறது என்று நான் கருதுகிறேன். அவர் ஒரு சுயம் சேவக். அதில் என்ன கஷ்டம், இந்த புத்தகத்தை படிக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இல்லை. எல்லோரும் சொன்னது போல ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அது மொழிபெயர்ப்பு புத்தகம் என்று நமக்கு தெரியாத அளவுக்கு அது ஒரு ஆற்றலுக்கான நடையில் இருக்க வேண்டும். இந்த புத்தகம் அதை செய்கிறது. ஆனால் இடையூறாக இருப்பது என்னவென்றால், ஆங்காங்கே வருகிற ஆர்எஸ்எஸ் தொடர்பான சமஸ்கிருத வார்த்தைகள் என்னென்னு எனக்கு இப்போ கூட யோசிச்சு யோசிச்சு பார்க்குற பிடிபட மாட்டாங்குது. நம்ம டிசைன் அப்படி, அது ஏதாவது தப்பாக சொல்லிடக்கூடாதே, நான் ஜல்லாங்க குள்ளாங்கன்னு இருக்கு, ஏதாவது நம்ம தப்பாக சொல்லி அது அர்த்தம் வேறையாக இருந்து, அதனால் இந்த வார்த்தைகளையும் நான் தவிர்க்கிறேன். ஆனால் அது அந்த வார்த்தைகள் பூரா உள்ளே இருக்குது. என்னென்ன பொறுப்புகள், ஆர்எஸ்எஸ் என்கிற இந்து ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், அது ஆலூர் ஷானவாஸ் துவங்கி ஐயா தாவூத் மியா கான் வரை அதனுடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் ஏன் படிக்க வேண்டும்? இந்த புத்தக வெளியீட்டு உள்ளவர்கள் என்னென்னா, ஒரு 10 பேர் பேசுனா கிட்டத்தட்ட புத்தகத்தையே வாய்ச்சி முடிச்சிருவார்கள். வந்தவர் என்னென்ன பார், சரியாக சொல்லி கேட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே வாங்குறதுக்கு என்ன இருக்குது? சில பேர் சினிமாவுக்கு போயிட்டு வந்து கதை சொல்லுவாங்க பாருங்கள், அது சினிமாவை விட கொடூரமாக இருக்கும், அதை விட பெரிய கொடூரம். அந்த சினிமாவுக்கு போனவங்க அடுத்த நாள் சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. இங்கே முந்தியெல்லாம் சினிமாவத்தில் போனாங்க, ஒரு முறை பார்க்கலாம், ஒரு படத்தை எத்தனை தடவை பார்ப்பாங்க, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் அப்படியெல்லாம் இருக்கும். சில சமயங்களில் நம்ம சினிமாவுக்கு போனோம்னா நேற்று படத்துக்கு வந்தோன்னு உட்காந்துருப்போம். அது மாதிரி ஒரு அவஸ்தையை நீ அனுபவிக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப சீரியஸாக ஒரு காட்சி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது. கதா நான் சாக மாட்டேன். ஏன்னா நீ சாக மாட்டியாடா, நேற்று தான் படம் பார்த்தியா, அப்புறம் எதுக்கு இன்றைக்கி வர்ற? எனவே நண்பர்களே, இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். ஆனால் தோழர் செல்வா பட்டியலிட்டார்,
நீங்கள் இரண்டாம் உலகப்போர் நடக்கிற காலத்திலேயே அரு ராமநாதன் என்பவர் சிங்கப்பூரில் இருந்து பாசிசத்தின் சரித்திரம் என்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார். இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே முசோலினி யார், ஹிட்லர் யார், அவர்களுடைய பின்னணி என்ன, 30களிலேயே ஒரு புத்தகம் அரு ராமநாதன். அரு ராமநாதன் ஒரு பேரறிஞர், நான் நிறைய குறிப்பிடுத்து வச்சுருக்கேன். ஆனால் தோழர் சொன்னார், தோழர் இப்போ பாதுகாப்பாக 10 மணிக்கு போகணும், அதனால் பார்த்து பேசுங்க. அவரே பார்த்து பேசாமல் தானே எழுதியே வச்சுட்டார்ல. நீங்கள் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ தில்லு பாருங்கள். கண்ணூருடைய கொலை களத்தில் இருந்து தான் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நாம் அவர்களுக்கு தருகிற பதில் என்ன தெரியுமா? அங்கே தான் தோழர் ஜெயராஜன் வெட்டப்பட்டார். இங்கே மங்களூருக்கு தோழர் பினராயி விஜயன் வருகிற பொழுது ஆர்எஸ்எஸ் காரர்கள் வரக்கூடாது என்று கருப்பு கொடி காட்டுவது அவருடைய உரிமை, அது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அவர்கள் கருப்பு கொடி காட்டியது அவர் உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு கலவரத்தை மங்களூரில் நடத்தினார்கள். கூட்டத்திலே தோழர் பினராயி விஜயன் பேச துவங்குகிற பொழுதே, நான் ஒரு முதல்வர் என்கிற பொறுப்போடு இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன், நான் பழைய காலத்து எஸ்எஃப்ஐ ஊழியனாக இருந்திருந்தால் நான் பதில் சொல்கிற மொழியே வேறாக இருக்கும், அவர்களுக்கு அப்படி பேசினால்தான் புரியும். நண்பர்களே, உங்களுக்கும் எனக்குமான பகை இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்டதல்ல, உங்கள் கொலை வாள்களுக்கு இடையிலே தான் நான் வளர்ந்தேன் என்று அவர் பேச துவங்கி பிறகு அமைதியாக பேசினார். இன்னைக்கு அதே கண்ணூரிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய அகில இந்திய மாநாட்டை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார். அது ஏதோ சிங்கத்தை போய் குகையிலே சந்திப்பது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம், அசிங்கத்தை அதனுடைய இடத்திலே போய் சந்திப்பது என்று நான் முடிவு செய்திருக்கிறோம். அவர்கள் ஒன்றும் சிங்கம் இல்லை. ஏ சொல்ல சானவாஸ் சொன்னார், அவர்கள் கண்ணுக்கே தெரியாமல் புலப்படாமல் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிழல் யுத்தம் போல, ஒரு இராணுவம் போல. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தொழர் சுதீஷ் வந்து இதுக்கு ஒரு தமிழ் பதிப்புக்கு ஒரு முன்னுரை எழுதி கொடுத்துருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பன்னெடுங்காலமாக மேல் ஜாதிக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருக்கிற சமஸ்கிருத மொழியோடு சமரசம் செய்து கொள்ளாமல் சமர் செய்து கொண்டிருக்கிற தமிழ் மொழியில் இந்த புத்தகம் வருவது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நண்பர்களே, நாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், அவன் சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் என்கிற பகவத்கீதையை தூக்கி வைத்தால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற திருக்குறளையும் முன்வைத்துத்தான் நாம் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஐயா தாவூத் மியாகான் சொன்னார், எப்படி காந்தியடிகளை வரவேற்க பேட்டை இஸ்லாமிய பெரியவர் முன்னுக்கு வந்தார். இது தமிழ் மண்ணுக்கு ஒரு மகத்துவம் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும் வள்ளல் பெருமான், அவர் எழுதியது அருட்பாவா மருட்பாவான்னு ஒரு பெரிய யுத்தம் நடந்தது தமிழ்நாட்டில். அப்போல்லாம் பட்டிமன்றம் அதுதான், ராமலிங்க அடிகள் எழுதுறது அருட்பாவா மருட்பாவா, பெரிய சண்டை, நான் அதுக்குள்ளே போகலை. ராமலிங்க வள்ளலார் இருக்கும் பொழுதே யாழ்ப்பாண மாறுமுகனாளர் ஒரு கேஸ் போட்டார். இது வந்து இவர் எழுதுனதை திருவருப்பான் இவரே சொல்லிக்கிறாரு, அவர் சொல்லவே இல்லை பாவம். அவர் கடலூர் கோர்ட்டுக்கெல்லாம் வந்தார்னு வைங்களேன், பிறகு அவர் இறந்து போயிட்டார், வள்ளலாரும் இறந்து போயிட்டார், ஆறுமுக நாவலரும் இறந்து போயிட்டார். பிறகு நாவலருடைய சகோதரர் கதிரைவேல் பிள்ளைன்னு ஒருத்தர், அவரும் பெரிய தமிழறிஞர், அவரும் இந்த யுத்தத்தை மறுபடியும் நடத்தினார் அருட்பாவா மருட்பாவான்னு. இது சைவம் தொடர்பான ஒரு புத்தகம் குறித்த சர்ச்சை. இது அருள்பாதான் என்று வாதிட்டது ஒரு சைவர் மட்டுமில்லை நண்பர்களே, சதாவதனி செய்குதம்பி பாவலர் என்கிற ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் பல ஊர்களுக்கு சென்று வள்ளல் பெருமான் எழுதியது அருள்பாதான் என்று வாதிட்ட மண் தமிழ் மண். இதுதான் இந்த மண்ணிலே இருக்கிற இயல்பானர். யாரும் கேட்கல, யோ இது எங்க பிரச்சனை, நீ ஏன் தலையிட்டு அருள்பா மருள்பா சண்டையில் நீ ஏன் வந்தனே, யாரும் கேட்கல. எப்படி சுதீஷ் மின்னி அந்த குறிப்புகளை நான் வேறொரு புத்தகத்துக்காக படித்தேன், எப்படி சுதீஷ் மின்னி அதுக்குள்ளே இயங்கி இயங்கி கடைசியில் இந்த புத்தகத்துக்கு இன்னொரு தலைப்பு கூட வைக்கலாம், சகாவில் இருந்து சகாவு வரை என்று கூட வைக்கலாம். சாகா அவர்கள் நடத்துவது, இவர் சகாவாக மாறியிருக்கிறார். அதுக்கு வந்து கதிரைவேல் பிள்ளைகளுடைய சீடர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார், அவங்க கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு குறிப்பெடுக்க போயிருக்காரு இவர். குறிப்பெடுத்து குறிப்பெடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா குருநாதரை விட்டுட்டு இந்த குறிப்போட சேர்ந்துட்டார். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு. பிறகு வள்ளலார் எழுதியது அருட்பாதான்னு திருவிக்காவே பல ஊரில் போய் பேசினார். சதாவதனின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நேரத்தில் 10 வேலையை செய்கிறவர்னு அர்த்தம். அதெல்லாம் இப்போ யாரும் அப்படி இல்லை, வேணா இந்த பைக் ஓடுற பசங்க வேணா அப்படி செய்வாங்க, ஒரே நேரத்தில் ஃபோனும் பேசிக்குவாங்க, சைடில் போஸ்டரையும் பார்த்துக்குவாங்க, அப்படி பல 15 வேலை கூட செய்கிறவங்கலாம் இருக்காங்க.
ஒரே நேரத்தில் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு படிக்கணும் பல வேலைன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோ பெரிய பேரறிஞன் சதாபதினி செய்யு தம்பி பாவலர். இந்த புத்தகம் என்ன பேசுது, நான் உள்ள போகலைக்கு தயவுசெய்து படிங்க அந்த புத்தகத்தை. எவ்வளவு நுட்பமாக மதுரையில் வந்து தோழர் எழுதியிருக்கிறாரு. அவரே வந்து இந்த திருவேடகம்னு ஒன்று சோழவந்தான் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு விவேகானந்தா கல்லூரி இருக்குது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது கல்லூரி தான் அப்படின்னு. இப்போ தான் தெரியுது அது ஒரு பெரிய சாகா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. அதில் ஒரு கேம்ப் போய் இவருக்கு அட்டன் பண்ணியிருக்காரு. முடிச்சுட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. கடை வாசலில் நான்கு இஸ்லாமியர்கள் கடை வைத்திருக்கிறாங்க கோயில் வாசலில். இவங்க போன கேரளாவில் அந்த ஆர்எஸ்எஸ் குரூப்புக்கு ஒரு முஸ்லீம் எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் கடை வச்சிருக்கலான்னு சொல்லி வம்புழுத்து கடையை அடித்து நொறுக்கி அவர் மின்னி எழுதியிருக்கிறாரு, நாங்கள் கடையை சூறையாடினோம், கையில் அகப்பட்டதை எடுத்துக்கொண்டோம், எனக்கு ஒரு முருகன் படம் கிடைத்தது. முருகன் ரொம்ப நாளாகவே சர்ச்சைக்குரியவராக தான் இருக்கார். சூறையாடி ஒரு முருகனுடைய படத்தை எடுத்துகிட்டு போனதாக எழுதியிருக்கிறார். அப்படி ரயிலில் வரும் பொழுதே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிச்சு விட்டாரு. இந்த இவங்களாக உட்காந்துருக்காங்க. நிறைய கதைகள் இதை விட தயவுசெய்து படிக்கணும். ஏன் ராகவன் மாதிரி ஆட்கள் உருவாகிறார்கள் என்பதை நீங்கள் புத்தகத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அதற்கு மேல் அதுக்குள்ள போக விரும்பல. அது ஒன்றும் அவர்களுக்கு புதிதில்லை. இவர் எழுதியிருக்கார், ஒருத்தர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தன்னுடைய சகோதரியை இந்த ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் தவறாக பயன்படுத்துவதால் மனம் வெந்து நொந்து அதிலிருந்து வெளியேறி பின்னாளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்திருக்கிறார். அவர்கள் பேசுகிற அந்த பொது பண்பாடு, கலாச்சார தேசியம், ஒழுக்கம், தனிமனித பண்பு எதற்கும் அவர்கள் சம்பந்தம் இல்லை. இன்னும் சதாசிவம் அற்புதமாக அதை மொழிபெயர்த்திருக்கிறார். பகல் முழுவதும் தூங்கிவிட்டு இரவில் வேட்டைக்கு போகிற காம பிசாசுகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இதை விட அதிர்ச்சி அடைய வைக்கிற வார்த்தைகள்லாம் உண்டு. இந்த இயக்கத்துக்காகவே, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகளுக்காக பலியாகிறவர்களை அவங்க வந்து ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போவாங்க. இளம் வயதிலேயே அப்படி பலர் அவங்களாலேயே கொல்லப்பட்டிருக்காங்க, அது வேறு விஷயம். அப்படி அவங்களெல்லாம் வந்து அதில் எழுதுகிறார் ஒரு இடத்துல, அந்த அவ்வாறு கொல்லப்பட்டவர்களுடைய மனைவிக்கு உதவி செய்ய இரவிலே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பொறுப்பாளர்கள் பணத்தோடு போகிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்காக, லட்சியத்திற்காக உயிரிழந்தவர்களுக்கு பின்னாளில் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களால் எப்படி நடத்தப்படுகிறார்கள். பெரிய வரவு செலவு கம்பெனி, சீட்டு கம்பெனி, ஆர்எஸ்எஸ். குஜராத்திலே குருதட்சணை என்கிற ஒரு நிகழ்வின் மூலம் மட்டும் 1000 கோடி வசூலாகிறதுன்னு எழுதுகிறார். கேரளாவில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் 17 கோடி ரூபாய் வசூலாகிறதுன்னு எழுதுகிறார். ஒரே நாளில் ஒரு நிகழ்ச்சியை பயன்படுத்தி 1000 கோடி அவர்களால் வசூலிக்க முடிகிறது, குருதட்சணை என்கிற பெயர். அதுபோல் விவேகானந்தர் பாறையை பற்றி சொன்னாங்க, ரஜீஷ் சொன்னார், அந்த விவேகானந்தருக்கு நாங்கள் தவம் பண்ண இடத்துல, தியானம் பண்ண இடத்துல நாங்கள் மண்டபம் கட்ட போகிறோம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வேற ஒரு பேரில் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதியது. இதற்கு நான் பணம் தர மாட்டேன் என்று அன்றைக்கு சொன்னேன். ஒரே முதலமைச்சர், கேரளத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தோழர் இஎம்எஸ் நம்பூதிரிபார் அப்பொழுதே பதில் கடிதம் எழுதினார். நீங்கள் அமைக்கப் போவது தியான மண்டபம் அல்ல என்று எனக்கு தெரியும், எனவே அரசு பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னார். இத்தோடு அருண் எழுதிய காலந்தோறும் பிராமணியம் என்கிற புத்தகத்திலே அதற்கான குறிப்பு இருக்கிறது. இதை போகிற பக்கம் நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது. இஎம்எஸ் தைரியமாக மறுத்து எழுதியிருக்கிறார். நண்பர்களே, இந்த புத்தகத்தில் இதை விட இன்னொரு செய்தியை, ஒரு ஓட்டப்பந்தய வீரன், தடகள வீரன், ஓடுகிற காலையில் எழுந்திரிச்சு கேரளத்தினுடைய சிறந்த வீரன், ஒருமுறை ஓடுகிற பொழுது ஒரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்காரர் உள்ளே போகிறத அவன் பார்த்துட்டு போயிடறான். இந்த தடகள வீரன் பார்த்துட்டாங்கிறத அவரும் பார்த்துட்டார், அந்த பெண்ணும் பார்த்துருச்சு, சம்பந்தப்பட்ட பெண்ணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை விட்டு அவர் வீட்டுக்காரரை சொல்ல விடுறாங்க, அந்த பையன் போகிறப்பவும் வர்றப்பவும் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறான். பிறகு என்ன நடக்குதுன்னா, அடுத்த நாள் ஒரு தப்பு நடந்த இடத்துல அடுத்த நாள் ஒரு கியூரியாசிட்டி வரந்தானே, அந்த இடத்த கொடுக்கணும்னு பார்க்குற பொழுது மனைவி சொன்னது சரிதான், இவன் தவறான எண்ணத்தோடு தான் பார்க்கிறான் என்று சொல்லி எங்கே நாம் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவனை போட்டு தள்ளிட்டான். கேரளத்தினுடைய சிறந்த தடகள வீரன் செத்துப்போனான், வெட்டி கொல்லப்பட்டான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால். இப்படி அதிர்ச்சியூட்டக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நம்ம ஒன்று அவனை பார்த்து பிரமிக்கலாம் வேண்டியல்லங்க. அறிவற்றவர்கள், மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டுச்சாணத்தை எடுத்து அப்பிக்கொண்டவர்கள், பகுத்தறிவற்றவர்கள்,
இல்லைன்னா போபால் விஷவாயு நடக்கிற பொழுது நீங்க சொல்லியிருக்காங்க அக்னி கோத்திரம் செய்த வீடுகளிலே விஷவாயு தாக்கவே இல்லை. இந்த கொரோனாவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பாக்குறோம்ல, அறிவுக்கு கொஞ்சம் கூட பக்கத்திலே வராதவர்கள், ஆனா பொய்களை ஒரு தொழிற்சாலையை விட வேகமாக உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறவர்கள். அதனால தான் இன்னைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் வேலையை பாருங்க, இந்த சுதந்திர தினத்துல பவளவளால நம்முடைய பிரதமர் என்ன பேசுறாரு, நம்ம 15ஆம் தேதி நினைச்சு கொண்டாடுனா அவர் 14ஆம் தேதிய நினைவுபடுத்தி மனசுல வச்சுக்கோங்கிறார். இங்க ஐயா சொன்னார், முதன் முதலில் இரு நாட்டு கொள்கையை முன்வைத்ததே இந்து மகாசபை தான், முஸ்லிம் நீக்க அல்ல, இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்று முதன் முதலிலே பேசியவர்கள் இந்து மகாசபையைச் சேர்ந்தவர்கள் தான். பிறகுதான் இந்தியா பாகிஸ்தான் என்ற இருவேறு பேச்சுகள் உருவாகிறது. வரலாறு முழுவதும் பொய், பாசிசம் அப்படித்தான் இருக்கும். இங்க ஹிட்லருடைய புத்தகத்தை படிங்க, அதெல்லாம் படிக்கணும். எனது போராட்டம் மெயின் கேம்ப் புத்தகத்தை முடிவெடுத்திருக்காங்க. அவன் எப்படி பேச்சாளன்னு அவன் சொல்றான், ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் பேசி முடிந்த பிறகு அவனை போய் கொல் என்று சொன்னால் உடனே அவன் கொல்ல வேண்டும். நான் இன்னொரு பேச்சை சொல்றேன், அவன், நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கொட்டாவி விட கூட சோம்பல் பட்டு பேசாமல் உட்கார்ந்திருந்தார்கள். கொட்டாவி விடுறதே சோம்பலுடைய வெளிப்பாடு தான், அட போடா இவெல்லாம் ஒரு ஆளுவிட கொட்டாவி விட்டுக்கிட்டா பேசாமல் இருக்கான்னு உட்கார்ந்தாங்களாம். அப்ப எப்படி பேச்சை எழுத்தை அவங்க எப்படி வியூகத்தை வகுக்கிறார்கள் என்று ஹிட்லருடைய வாரிசுகள் முசோலினுடைய வாரிசுகள், இங்கே நான் நிறைய சொல்கிறேன், இந்த கோல்வல்கர் ஹெட்கேவர் இவங்கெல்லாம் திடீர் திடீர்னு முளைச்சு முளைச்சு வர்றாங்க. நான் கூட ஒருதலை வெற்றி கொண்டாங்க, அவர் பாணியில் சொன்னார், இவங்கெல்லாம் ஆளுகளாடா, நான் கூட ஏதோ வடநாட்டு பலகாரம்னு நினச்சேன் அப்படின்னாரு. ஆனால் இப்போ புதுசு புதுசாக வர்றாங்கல்ல, இங்கே சாவர்கர் அவங்க நம்ம சொல்லும் பொழுது நம்ம அறியாமல் என்ன சொல்கிறோம், வீர சாவர்கர். வீரத்துக்கும் சாவர்கருக்கும் என்ன சம்பந்தம், தமிழ்நாடு பூரா இருக்கிற பெங்களூர் ஐயங்கார் பேக்கரிக்கும் பெங்களூர் ஐயங்காருக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் வீர சாவர்கருக்கும் வீரத்துக்கும். ஆனால் ஒரு விஷயத்துக்காக அவரை பாராட்டலாம், ஜெராக்ஸ் மிஷின் இல்லாத காலத்திலேயே வேகமாக மன்னிப்பு கடிதத்தை படியெடுப்பதிலே பிரபலமானவர் சாவர்கர் தான். அவ்வளோ வேகமாக எடுத்திருக்கார். நீங்கள் என்ன நடக்குது இப்போ, ஆகஸ்ட் 15க்கு பதிலாக 14ஐ முன்வைக்கிறார்கள். காஷ்மீர் அந்த மூன்று ஒரு மாநிலம் அழகான அந்த சமவெளி பூமி உடைக்கப்பட்ட நாள் தான் இந்தியாவின் சுதந்திர நாள் என்று பேசுகிறார் நாட்டினுடைய பிரதமர். மாப்பிள்ளை கலவரத்தை சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக கருத முடியாது என்கிறார்கள். அந்தமான் சிறையிலே அதிக காலம் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் இதுக்கு செய்யுதுங்க. ஆனால் நண்பர்களே, நான் ஒன்று சொல்கிறேன், இது நம்ம பெரியார்மன் வந்துடுச்சு கட்டியாச்சு அதெல்லாம் இங்கே வராதுலாம் தயவுசெய்து நம்பாதீங்க. பெரியார்மன் என்பதிலே பெருமிதம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு விளம்பரம் வந்திருக்கு, நாளைக்கு மோடியினுடைய மாலை பத்திரிக்கையை நான் பார்த்தேன், நாளைக்கு பெரியாருடைய பிறந்த நாள் தானே, அதுக்கு வந்திருக்கிற விளம்பரங்களை விட மோடியினுடைய பிறந்த நாளுக்காக வந்திருக்கிற விளம்பரங்கள் அதிகம். அதில் ஒரு விளம்பரம் சொல்கிறது, நீங்கள் தானே எங்களை பெருமைப்படுத்தினீர்கள், நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் என்று எங்களை பெருமைப்படுத்தியவர் நீங்கள் தான் என்று ஒரு விளம்பரம் பேசுகிறது. ஆர்எஸ்எஸ் எங்கெல்லாம் வேலை செய்கிறது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். பல கல்லூரிகளில் இருக்காங்க, பல பல்கலைக்கழகத்தில் போயிருக்கிறாங்க, பல பேரில் இருக்கிறாங்க, இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள, அவர்களுடைய வியூகங்களை புரிந்து கொள்ள இந்த புத்தகம் நிச்சயமாக உதவும். உண்மையிலேயே தோழர் சுதீஷ் மின்னி அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இது ஒன்றும் கதை கிடையாது, நாவல் கிடையாது. அவர் என்னெல்லாம் பார்த்தாரு, வேத கணிதம், இந்த கோல்கேட் கம்பெனிக்காரன் சொல்கிறான் வேத சக்தி, ஒரு பர்பஸில் என்னடா வேத சக்தி, அது மாதிரி ஒரு வேத கணிதம் அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு எழுதி சொல்கிறாங்க. வேதத்துக்கும் கணிதத்துக்கும் அது ஒரு எப்படியெல்லாம் வந்து இதை ஒரு மாயையாக்குவது, இதை எப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு எழுதியிருக்கிறாரு. அதிலிருந்து இதை விலகிய தருணம், அதை குறித்து ஒரு எழுதிய ஒரு கடிதம், சில கடிதங்கள் உலக புகழ் பெற்றவை. இவர் ஒரு கடிதம் அந்த இயக்கத்தை விட்டு வெளியே வருவதற்கு முன்னால் அந்த அமைப்பினுடைய தலைவருக்கு எழுதியிருக்கிறார். அதில் இந்த அமைப்பு என்னவெல்லாம் செய்தேன், என்ன நினச்சி உள்ளே வந்தேன், தினைக்கும் அவர் வந்து இடுப்பு பிள்ளையாக இருக்கிற பொழுதே ஆர்எஸ்எஸ்க்கு போனவர், அவங்க தாத்தா ஒருத்தர் கம்யூனிஸ்ட் குடும்பம், அவங்க அந்த இவங்க குடும்பத்தில் அவங்க அந்த குடும்பத்தை பற்றி அவ்வளவு மோசமாக சொல்லுவாங்களாம். எனவே அந்த மார்க்சியத்துக்கும் இந்த பாசிசத்துக்கும் இடையிலான போர் என்பது புதிதல்ல.
ஏன் வந்து மார்சியம் வந்து இதெல்லாம் மீறி கேரளாவில் ஜெயிக்க முடியும்னு சொன்னால் அந்த சபரிமலையில் வழக்கு போட்டது யார்? அவங்க தான். மறுபடியும் உள்ள விடலன்னு கேட்டது யார்? அவங்க தான். மறுபடியும் உள்ள விட்டால் நடக்கிறதே வேறு யாருன்னு சொன்னது யார்? எல்லாமே அவங்க தான். ஐயப்பனை இருக்கு சம்மந்தமே இல்லை. அது எப்படி அந்த கட்சி டேக்கிள் பண்ணிச்சு பாருங்கள். அதில் தான் அறிவு கூர்மை. ஏன்னா இவங்களோட பழகி இந்த நரி எந்த சத்துக்குள்ளே போகணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த பிசாசுக்கு எந்த கோடங்கி அடித்தா சரியாக இருக்கும்னு. பல கோடாங்கிட்டு அடி வாங்கினா கூட இந்த கேரளா சிபிஎம் கோடாங்கி வலுவாக அடித்து அடியில் தான் அங்கே நாங்கள் ஒத்த இடத்த தொடச்சி எரிஞ்சிட்டாங்கல்ல இன்றைக்கி. எனவே நண்பர்களே, ஐயா வந்து நல்ல நம்பிக்கை வார்த்தை சொல்கிறார். இந்த பாசிச இயக்கங்கள் உலகிலே எங்கேயும் வெற்றி பெற்றதே இல்லை. அது அதுதான் உண்மை. ஆனால் அது வந்து கொடுக்குற டார்ச்சர் இம்சை வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், புதுசாக யோசிக்கும். ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்க்கிற பொழுது அது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நரக மாளிகை, சொர்க்கம் நரகம்ங்கிறதே ஒரு கற்பிதம் தான். செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் என்பார் பித்த மனிதர்களுமாம் பாரதி. ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, செத்த பிறகு சொர்க்கம் இருக்குது. நாங்கள் கூட விளையாட்டாக சொல்கிறது உண்டு. ஒரு ஃபாதர் வந்து ஒரு சர்ச்சில் பதவியேற்க வந்தாராம். பதவியேற்க வந்தவுடனே அவருக்கு வழி தெரியலை, எங்கே இருக்குது அந்த கோயில் அப்படின்னு, தேவாலயம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு கோழிக்குண்டு வேலை பையன்ட்ட கேட்டிருக்காரு, தம்பி இந்த ஊரில் சர்ச்சு எங்கே இருக்குன்னு. இவருக்கு புதுசாக பார்க்குறான் அவன், சார் நீ இங்கே யார் ஏன் அப்படின்ட்டுருக்கா, நான் ஃபாதர்ப்பா அப்படின்ட்டுருக்கா. யார் ஃபாதர் நீங்கள்? நான் பார்த்ததே இல்லைன்றிருக்கேன். யோ புதுசாக உங்களுக்கு விட்றாத, நான் பொதுவான ஃபாதர் தான் ஏன் அப்படின்ட்டுருக்கான். ஃபாதர்னால் என்ன வேலைன்னு இருக்கான். பாவிகளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வழிகாட்டுறதப்பா அப்படின்ட்டுருக்காரு. என்னங்க பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கே வழி தெரியாமல் என்னங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்படிங்க சொர்க்கத்துக்கெல்லாம் சரியாக வழிகாட்டுவீங்க அப்படின்னு. அண்ணன் சுபவீரபாண்டியன் தான் அடிக்கடி சொல்லுவார், இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கிறதுக்கு இடிச்சு தள்ளிட்டு உள்ளே போயிடுவாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் பணக்காரங்க உள்ளே போயிடுவாங்க, நம்மளை பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. அப்போல வேகமாக சொர்க்க வாசலுக்கு போகிறாங்களாம். அவர் என்ன கேட்டார்னா, சொர்க்க வாசல் எதுக்கு உள்ளே போகிறாங்கன்னா போயிட்டு இந்த பக்கம் வந்துடலாங்கிற நம்பிக்கையில் தான் போகிறாங்க. ஒருவேளை சொர்க்கத்துக்கே வாசல் திறந்துருந்தால் உள்ளே எவனாவது போவானா? உள்ளே போனால் திரும்ப மாட்டான், சொர்க்கத்துக்கு நேராக போயிடுவிடான்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே இல்லை சொர்க்கம், நம்ம இங்கே வாழ்கிற சுரண்ட வாழ்க்கை தான் சொர்க்கம்னு நல்லா தெரியும். இந்த பக்கம் வடக்கு பிரகாரத்தில் போயிட்டு தெற்கு பிரகாரத்தில் வந்து சொர்க்கத்துக்கு ஒரு ஈக்கியும் போட்டு வைக்கிறாங்க பாருங்க. இவங்க பண்ண பாவம், உண்மையிலே சொர்க்கம்னு இருந்தால் அந்த பக்கமே போக முடியாதவங்க எல்லாம். ஆனால் நண்பர்களே, அந்த நரகத்திலே இருந்து உண்மையிலேயே இந்த மண்ணில ஒரு சமத்துவமான சொர்க்கத்தை உருவாக்க, சொர்க்கம்னு நான் அந்த கற்பிதத்தில் சொல்லலை, ஒரு சுரண்டல் இல்லாத, கல்லாமை இல்லாத, ஜாதி கொடுமைகள் இல்லாத. நான் அவர் தெளிவாக சொல்லிட்டார், ஏன் நாங்கள் ஆரம்பித்தோம், பிராமணிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக, சனாதன தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. அதை விட முக்கியமானவர் எழுதியிருக்கிறாரு, நான் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்துக்கு போனேன், அங்கே அதானி யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய வந்து அந்த சனாதனத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, கார்ப்பரேட் தோழர் சொன்னார்ல ரஜிஷ், நிலவுடைமையாளர்களுக்கும் கூலிக்காரனுக்கும் சண்டை வந்து அவங்க நிலவினாளர் பக்கம் இருப்பாங்க. முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் சண்டை வந்தால் அவர்கள் முதலாளிகளின் பக்கம் நிற்பார்கள். இரண்டு வகையில் அவர்கள் நமக்கு எதிரிகள். எந்த வகையில் சொன்னால், ஒன்று ஒரு வர்க்கம் என்று பார்த்தால் அவர்கள் கார்ப்பரேட்டுகளின் பக்கம் நிற்கிறார்கள், நாம் ஏழைகளின் பக்கம் நிற்கிறோம். அவர்கள் ஒற்றுமையின்க்கு எதிராக நிற்கிறார்கள், நாம் ஒற்றுமையின் பக்கம் நிற்கிறோம். அவர்கள் வெறுப்பின் பக்கம் நிற்கிறார்கள், நாம் அன்பின் பக்கம் நிற்கிறோம். இந்த யுத்தம் காலகால யுத்தம் நண்பர்களே, நாம் துவங்கியதல்ல, சித்தர்கள் துவங்கிய யுத்தம் இது. இது ஏதோ நாம் தான் இந்த யுத்தத்தை நடத்த நினைக்காதீங்க, நம் கையில் இருப்பது ஒரு பாரம்பரியமான வில். அந்த வில் பாசிசம் என்கிற அந்த பொய்மையை வீழ்த்தும் என்கிற நம்பிக்கையோடு உண்மையிலேயே அந்த புத்தகத்தை தோழர் சதாசிவம் அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறார். அது வந்து ரொம்ப இலகுவாக படிக்க ரொம்ப எளிதாக இருக்குது. ஏன்னா அந்த புத்தகம் வந்து ஒரு ராஜேஷ்குமார் நாவல் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, புத்தகத்தை எடுத்தவுடன் வைக்கவே முடியவில்லை. ஏன் வச்சுட்டு தான் ஒரு டீயை குடிச்சிட்டு படியேன், எடுத்தால் முடிக்காமல் வைக்க முடியாது. அதெல்லாம் எங்கள் நண்பர்களே புத்தகம். ஒரு புத்தகத்தை, புத்தகம் அடுத்த பக்கத்தை புரட்ட விடாமல் நம்மை தொல்லை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன இப்படிப்பட்ட இருக்கே, இப்படியெல்லாம் இருக்கே இருக்கேன்னு. இந்த புத்தகம் நிறைய உங்களை தொந்தரவு செய்யும். இந்த புத்தகம் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். இந்த புத்தகம் உங்களை யோசிக்க வைக்கும். நிச்சயமாக நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நம்மகிட்டே கூட நிறைய வாசிப்பு அதிகரிக்க வேண்டியிருக்கு. நம்மளை பார்த்து ஏன் பொதுவாக பயப்படுறாங்கன்னா, இங்கே கண்ணன் சொன்னார் இளைஞர்கள் நிறையா வந்திருக்கீங்கன்னு. உங்களை கெஞ்சி கேட்குறேன், நிறைய படிங்க. நம்மளை பார்த்து எதிரிகள் ரொம்ப அதிகமாக நினைக்கிறேன், நீட்ட வாயை கொடுக்க கூடாதா, நிறையா படிச்சிருப்பாங்க. எதிரிகளின் நம்பிக்கைக்கு நாம் ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது. எனவே நிறைய படித்து
இந்த புத்தகத்தை அதுபோல சொன்னது போல நீல ராணுவத்தோட சிந்தனுடைய புத்தகம் நம்முடைய மூதாதையர்களுடைய புத்தகத்தை எல்லாம் படித்து அவர்கள் கையில் எதை வேண்டுமானாலும் ஏந்தி வரட்டும் நண்பர்களே நாம் அறிவை ஏந்துவோம் வெல்வோம் நன்றி.